सह नवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवा वहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः केविकेळ

என்கிற சம்ஸ்கிருத சொல்லுக்கு தமிழ் சரியான வார்த்தை பயிற்சி ஒரு விஷயத்தில் பயிற்சி எடுத்து இப்போ தையல் பயிற்சி வச்சுக்கோங்க அப்போ திரும்ப திரும்ப தைச்சிக்கிட்டே இருக்கணும் தெரிஞ்ச ஒரு ஆசிரியரோட மேற்பார்வையில் இந்த கற்றுக்கொடுக்கிற மாணவி திரும்ப திரும்ப தைக்கிறாள் அது அவளுக்கு பயிற்சி அவங்க முதல்ல வந்து ஏதாவது சின்ன சின்ன வீட்டெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இந்த சுடிதார் தைக்கிறதுக்கு எப்படின்னு முதல்ல வெட்ட சொல்லி கொடுக்குறாங்க அதை பேப்பரில் தான் வெட்டுவாள் அதுக்கப்புறம் இதுக்குன்னே பழைய துணியெலாம் வச்சுருப்பாங்க பழைய துணின்னு சுமார் விலை கொடுத்து ரொம்ப காஸ்ட்லி இல்லாத துணி வாங்கி வச்சுருப்பாங்க புது துணி தான் வெட்டால் நல்லா வரும்னு அந்த துணியிலலாம் வெட்டி பழகுவாங்க அதை பார்த்து அப்படி வெட்டினதுக்கு பிறகு அவங்களுக்கு நல்ல துணியில் நேரடியாகவே வெட்டி தைச்சு ஒரு இது யாருக்காவது கூட கொடுக்க முடியும் அதுக்கு ஒரு கூலியும் வாங்கிக்க முடியும் அப்போ பல தரம் அதை செய்து கொண்டே இருப்பது கற்றுக்கொள்ள விரும்புகிற ஒரு விஷயத்தை பல முறை திரும்ப திரும்ப செய்து அதில் ஒரு தேர்ச்சி பெறுவது அதுக்கு பேர் பயிற்சி அது சம்ஸ்கிருத்தில் அபியாசம் அப்படின்னு சொல்கிறோம் நாங்களும் சின்ன குழந்தையாக இருந்தபோது உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்குன்னு தெரியல கணக்கு புஸ்தகத்தில் அபியாசம் அப்படின்னு போட்டிருக்கோம் முதல்ல வந்து விளக்கிடுவாங்க கணக்கை எப்படி செய்யணும்னுட்டு அப்புறம் அபியாசம்னு கொடுத்து ஒரு பத்து கணக்கு கொடுத்துருப்பாங்க அது அப்புறம் தமிழுக்கு மாற்றினாங்க பயிற்சின்னு சொல்லுவாங்க அபியாசம் அபியாசம்னா பயிற்சி பயிற்சினா திரும்ப திரும்ப செய்து அதை நன்கு தெரிந்து கொள்வது ஏதோ ஒரு விஷயம் எடுத்துக்கிட்ட விஷயம் அது கணக்கு போடுறதில் இருக்கலாம் தையலில் இருக்கலாம் எதில் வேணாலும் இருக்கலாம் இப்போ ஆன்மீகத்தில் நீங்கள் கேட்கக்கூடியது உச்சத்தில் கட்டுக்கடைசியில் என்ன அப்படின்னா மோட்சம் அடைவதற்கு அபியாசம்தான் செய்யணும் அனுபவத்தை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்களே அதுக்கு என்ன அர்த்தம் என்ன பயிற்சி நம்ம செய்யணும்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்க இப்போது மோட்சத்தை பற்றி அதுக்குண்டான பயிற்சியை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் இந்த அபியாசத்தை பற்றி வேறு எங்கெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னு நினைப்போம் ரொம்ப பிரபலமான ஒரு குறிப்பு ஸ்ரீமத் பகவத்கீதையில் வருது ஆறாவது அத்தியாயத்தில் அறிஞ்சுணுன்னு ஒரு சந்தேகத்தை சொல்கிறான் கிருஷ்ணர்கிட்ட தன்னுடைய சந்தேகத்தை முன்வைக்கிறான் கிருஷ்ணா இந்த மனதை அடக்குவது என்பது எளிதான காரியம் இல்லையே அது போல் அலைந்து திரிகிறது வலிமை மிக்கது ரொம்ப என்னைய வந்து தொந்தரவுபடுத்துகிறது அதை என்னால் அடக்க முடியும்னு தோணலை அப்படின்னு சொல்கிறான் உடனே நம்ம எல்லாருக்கும் ஆமாம் நம்ம நினைக்கிறத சரியாக சொல்லிட்டான் அர்ஜுனன் அப்படின்னு தோணும் நம்ப ஆளுவன் அதுக்கு பதில் சொல்லத்தான் கீதாச்சாரியான் இருக்க உடனே அவர் சொல்லார் ஆமாப்பா நீ சொல்ல சரிதான் இந்த மனதை அடக்குவது கஷ்டந்தான் ஆனால் முடியாததல்ல அடங்க மறுக்கும் மனதையும் நீ அடக்கலாம் எப்படி அதுக்கு அவர் சொல்லும்போது ரெண்டு விஷயம் சொல்லார் அபியாசேனது கேய வைராகியேனச குருஹியத்தே அபியாசத்தாலும் வைராகியத்தாலும் நீ இந்த மனதை கட்டிப்பிடித்து ஒரு நிலைக்கு கொண்டு வரலாம் உன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரலாம் கிருஹ்யத்தே கட்டி போடலாம் அலைகிற மனதையும் எதன் மூலம் அபியாசத்தின் மூலமும் வைராக்கியத்தின் மூலமும் இந்த இடத்துல அவர் அபியாசம்னு சொல்வதற்கு சிறப்பாக கொடுக்கப்படக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு இஷ்ட தெய்வ உபாசனை வைராகியம் என்பது உலக விஷயங்களில் உலக சுகபோகங்களில் ஆசை இல்லாது இருப்பது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் வைராகியம்னால் இந்த உலகம் எனக்கு சுகத்தை கொடுக்காது என்று உறுதியாக தெரிந்து கொண்டிருப்பது அதான் வைராக்கியம் அதாவது போக இச்சை இல்லாது இருப்பது இச்சாராகித்யம் வைராக்கியத்துக்கு என்ன விளக்கம் இச்சாராகித்யம் ஆசை இல்லாது இருப்பது என்ன ஆசை இந்த உலக விஷயங்கள் எனக்கு இன்பத்தை தரும் என்று சாதாரண ஜீவன் விவேக்கம் இல்லாத ஜீவன் இந்த உலக விஷயங்களை பெறுவதற்கு போட்டாபட்டி போடுகிறான் அது ராகம் அல்லது இச்சை அல்லது பற்று அந்த பற்று இல்லாமல் இருப்ப நீங்கள்லாம் ஆண்டு அனுபவிச்சுக்கோங்க எனக்கு ஒன்றும் வேண்டாம் இந்த காது முதலான இந்திரியங்களுக்கு எட்டக்கூடிய சுக போகங்கள் அப்புறம் ஒரு பதவி பட்டம் நாலு பேர் அதிகாரம் செலுத்தக்கூடியது இது போன்ற லௌக்கிக்க சூழல்கள் இதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியை தந்துவிடும் என்று நினைக்கின்ற தவறான எதிர்பார்ப்பு இல்லாது இருப்பது வைராகியம் இது அடிப்படை இது இருந்தால் தான் நம்ம மோட்சத்தை பற்றி நினைக்கலாம் பதினஞ்சாவது தேர்தல் இந்த வைராகியத்துக்கு திரும்ப முக்கியத்துவம் கொடுக்குறார் கிருஷ்ணன் இந்த சம்சாரம் என்கிற விரக்ஷத்தை வைராகியம் என்கின்ற உறுதியான வாழால் வெட்டுன்றார் சம்சாரத்தை வெட்டக்கூடிய கருவி எது வைராக்கியந்தான் வாழ் அதை கொண்டு நீ சம்சார விருட்சத்தை வெட்டு சரி இப்போது உலக ஆசை இல்லாமல் இருந்தால் போராது பகவானை விரும்பி நாடணும் அதுக்கு என்ன செய்யணும்னா அபியாசம் அந்த அபியாசம் என்பது என்ன உபாசனை உபாசனை என்பது என்ன இஷ்ட தெய்வத்தை இதயத்தில் அன்போடு தியானிப்பது மானச பூஜை மானச பாராயணம் மானச ஜப்பம் என்கிற வடிவில் இஷ்ட தெய்வத்தை இதயத்தில் அன்போடு நினைத்து ஆராதனை செய்து உள்ளத்துக்குள்ளேயே அந்த வழிபாடை நிகழ்த்தி அவரை பற்றின போற்றுகிற துதிகள் மகான்கள் பாடின திவ்ய பிரபந்தம் தேவாரம் மாதிரி துதிகள் ஏதேனும் ஒன்று நமக்கு பிடித்தது நம்முடைய இசு தெய்வத்தின் மீது உள்ளது அதை எடுத்து அப்படியே சொல்லி உணர்ந்து அவனை போற்றுவது அப்புறம் அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது பூஜை பாராயணம் ஜப்பம் இதெல்லாம் மானசமாக மனதுக்குள்ளே செய்யணும் இது மூணும் சேர்ந்து உபாசனை இதை தினந்தோறும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எவ்வளோ நாளைக்குன்னா உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை நீ இதயத்தில் பார்க்கணும் அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய தரிசனம் உனக்கு கிட்டணும் அப்போ நீ நிறுத்திடலாமா நான் இல்லை தொடர்ந்து செய்யணும் எவ்வளோ நாளைக்குன்னா நீ திறந்து வெளியில் எதை பார்த்தாலும் இதுக்குள்ளே இருப்பதும் என்னுடைய இஷத என்று தெரிந்து கொள்ளணும் அது வரைக்கும் இந்த தியான முயற்சியே செய்யணும் அதுதான் அபியாசம் அப்போ பக்தி மார்க்கத்தில் போகிறவனுக்கு அபியாசம் என்பது அங்கேயும் திரும்ப திரும்ப செய்யப்படுகிற பயிற்சி தான் ஆனால் என்ன மாதிரி பேசியது தெய்வத்தினுடைய ரமணீயமான அந்த ரூபத்தை இதயத்தில் தியானிப்பது எப்படி தியானிக்கணும்னு நம்ம சாமி சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி தியானிக்கணும் நாம் வழிபடு தெய்வம் நம்முடைய இஷ்டமூர்த்தி நம் இதய கமலத்திலே ஜோதியாக ஆனந்த ஸ்வரூப்பியாக வீற்றிருக்கிறார் என்று உணர்ந்து அந்த உணர்வில் ஆழ்ந்து மூழ்குவது அப்போ அந்த பூஜை கூட உண்மையான தியானம் இல்லை பூஜை பண்ணிவிட்டு பாராயணம் பண்ணிட்டு ஜப்பம் பண்ணிவிட்டு ஜபத்தையே நிறுத்தி நான் அம்மா முன்னாடி உட்காந்துருக்கேன் என் இஷ்ட தெய்வத்தின் முன்னாடி உட்காந்துருக்கேன்னு நினச்சா அப்படி இருக்கணும் அப்போ இந்த மனசு சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய் தெய்வத்தோடு சமாதி சமாதியாயிடும் அதான் தியானம் அப்போ தியானிக்கிற மனசு தியானிக்கப்படும் இறைவனுங்கிற ரெண்டு கூட இல்லாமல் இந்த மனசு அந்த தியானிக்கப்படுகிற கரைஞ்சிட்டா தான் தியானம் தன்னுடைய பலனை கொடுத்துருக்குன்னு அர்த்தம் இது உபாசனைன்னு உச்சம் இதுலேயும் மோஷம் வந்துட்டு தானே இல்லைம்பாங்க இதே எவ்வளோ பெருசு எத்தனை பேர் இவ்வளோ தூரத்துக்கு தியானம் பண்ணுறோம் அப்போ அந்த அபியாசங்கிறது அப்படி இந்த மனதானது ஒரு தனி இருப்பை வைத்துக்கொண்டு கடவுளை பூஜிப்பது ஜெபிப்பது பாராணம் பண்ணுவதுங்கிறது அப்படியெல்லாம் இல்லாமல் அந்த அதோடு கலந்து போயிடணும் அந்த தியானிக்கப்படுகிற லட்சியத்தோடு அது ஒன்றிவிடணும் மனசுன்னு தனியாக இருக்காது அவ்வளோ தூரத்துக்கு போகணும் அது வரைக்கும் திரும்ப 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 தியானத்தில் ஈடுபடுவது அப்படி திரும்ப 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 ஈடுபடுவது தான் அபியாசம்னு சொல்கிறோம் இது பக்தி மார்க்கத்தின் அபியாசம் இதைத்தான் இந்த இடத்துல குறிப்பிடுகிற எங்கே இந்த ஆறாவது ஸ்லோகத்தில் இப்போ இன்னொரு ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் சொன்னீங்க இப்போ கோபம் வருது பொறாமை வருது அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் இல்லைப்பா அப்படியா அபியாசம் அப்படி பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க ஆமாம் அதுக்கு செய்வதும் அபியாசம்தான் ஆனால் ஒரு கெட்ட குணத்தை தீய குணத்தை நீக்கி ஒரு நல்ல குணத்தை பதிய வச்சுக்கிறதுக்கு நாம் செய்யக்கூடிய பயிற்சி எப்படி இருக்கும்னு சொன்னால் அங்கே நம்மளுடைய இஷுதெய்வத்தை தியானம் பண்ணி முடிச்சுப்பட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா நாம் எந்த நல்ல குணத்தை கொள்ளணுமோ அதை தியானிக்கணும் அங்கே அபியாசம் என்பது அந்த குணத்தின் மீது நாம் மனதை ஒருமுகப்படுத்தி திரும்ப திரும்ப செய்யக்கூடிய பயிற்சி கேளுங்க இப்ப நமக்கு மேல கோபம் மேல பொறாமைப்படுறதுக்கு அவங்க தனி ஆளுங்க அவங்களுக்குள்ள இருக்கிறதும் நம்மதான் உடம்புதான் வேற வேற ஆத்மஸ்வரம் வந்து எல்லாருக்கும் ஒண்ணுங்கும் போது நம்ம ஏற்ற போய் கோபப்பட நம்மளே நம்ம பட்டுக்கிற மாதிரி ம் இப்போ நான் சொன்னதை திரும்ப சொல்லிவிட்டு உங்கள் கேள்விக்கு வரேன் இப்போது நம்மகிட்ட வந்து பொறாமை அல்லது ஏதோ பொறாமை படுத்துப்போம் பொறாமைங்கிற ஒரு கெட்ட குணத்தை நீக்கிறதுக்கு நாம் வந்து என்ன முயற்சி எடுக்கணும் அப்படின்னா பொதுவாகவே ஒரு வேண்டாத தீய குணம் இருக்குது அதை மாற்றணும்னா அதுக்கு எதிரடையான நல்ல குணத்தை தியானம் பண்ணணும் தியானம் பண்ணினா வந்துடுமா அப்படின்னு அது ஆரம்பம் மனசு வந்து அந்த அந்த குணத்தை பற்றின நல்லெண்ணங்களில் ஊற வைக்கிறதுக்காக தியானம் அதை திரும்ப 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 செய்கிறோம் பாருங்க அதான் அபியாசம் எதுவாக இருந்தாலும் திரும்ப திரும்ப செஞ்சால் தான் அபியாசம் திரும்ப 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 இஷ்ட தெய்வத்தை தியானித்தா அது அபியாசம் அது பக்தனுக்கு உபாசகனுக்கு நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய நல்ல குணம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணத்துக்கு எதிரடையான நல்ல குணத்தை திரும்ப 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 தியானம் பண்ணினா அதுவும் அபியாசம் ஆனால் அது குணத்தியானத்தில் உள்ள அபியாசம் இப்போ இது மோட்சத்துக்கு உதவுமாங்கிறது அடுத்த கழிவு இப்போ குணத்தியான அபியாசத்தை எப்படி பண்ணணும் இஷ்ட தெய்வத்தை எப்படி உபாசனை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பார்த்தோம் மானச பூஜை மானச பாராயணம் மானச ஜப்பம் அதை ஜபத்தையும் ஒரு கட்டத்தை நிறுத்தி மனசு அப்படியே தெய்வத்தில் கரைஞ்சிடுறது அதுதான் உண்மையான தியானம்னு பார்த்தோம் இப்போ குணத்தியானத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் எந்த நல்ல குணத்தை வருவிச்சுக்கணுமோ நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த கெட்ட குணத்துக்கு எதிரடையான நல்ல குணம் எதுவோ இப்போ பொறாமல் இருக்குதுன்னு சொல்ல எனக்கு வந்து நீங்கள் வாழறதை பார்த்தா பிடிக்கலை இவ்வளோக்கு இந்த வாழ்வு நம்ம எவ்வளவு பண்ணிகிட்ருக்கோம் நமக்கு இல்லை இவ்வளோ கிடைச்சிப்பிடுச்சே அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மாறானது என்ன அவ பண்ண புண்ணியத்துக்கு அவனை அனுபவிக்கிறா நல்லது கிடைக்கிது உனக்குள்ள புண்ணியத்துக்கு உனக்கு கொடுப்பாங்க இது இல்லாட்டா என்ன அதெல்லாம் உனக்கு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு தனக்கு இருக்கக்கூடிய மற்ற நல்லது நினைக்கணும் இது எனக்கு கிடைக்கணும்னு இருந்தால் அன்னையார் எனக்கு கொடுப்பாங்க இல்லாட்டா இல்லை அப்படியெல்லாம் சொல்லி மனசுக்கு அமைதிப்படுத்துகிறோம் அப்போது இந்த இடத்துல அடுத்தவர்களுடைய நலன் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கண்டு நாம் சந்தோஷப்படுவது பொறாமையை போக்குவதற்கான எதிரடியான நல்ல குணம் அதை நான் திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணலாம் அவங்க நல்லா இருக்கட்டும் அவங்க பண்ணின புண்ணியத்தை அனுபவிக்கிறாங்க நல்லா இருக்கட்டும் அது இறைவனுடைய திருவுள்ளம் அம்மாவுக்கும் அதை பார்த்தா சந்தோஷம் அன்னை பராசக்திக்கும் அதை பார்த்தா சந்தோஷம் அவங்களும் நல்லா இருக்காங்க அவங்க நல்லா இருக்கட்டும் அவங்க சந்தோஷத்தை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன் இப்படி சொல்லிக்கணும் இதை ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை திரும்ப திரும்ப சொல்லணும் இது அபியாசம் எப்படி குணத்தியானத்தில் உள்ள அபியாசம் அப்போ குணத்தியானத்தில் நற்குணங்களை நாம் வரவழைத்து கொள்ள வேண்டிய நற்குணங்களை எப்படி தியானம் பண்ணி அபியாசம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நாம் வரவழைத்து கொள்ள வேண்டிய நற்குணத்தினுடைய தன்மைகள் ஸ்வரூப்பம் அதை நாம் நினைக்கணும் பொறாமைங்கிறது அடுத்தவர்களுடைய நலனை கண்டு சகியாமல் இருத்தல் அதுக்கு எதிரடியான குணம் அடுத்தவங்களுக்கு வரக்கூடிய நல்லதை கண்டு மகிழ்ச்சி அடைது பரவாயில்ல நல்லா இருக்காங்களே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்தணும் அதை திரும்ப திரும்ப நினைக்கணும் திரும்ப திரும்ப நினைப்பது தான் அபியாசம் இது குணமளவில் இது அபியாசம் அது இறைவனை திரும்ப திரும்ப தியானிப்பது பக்தி மார்க்கத்தில் உபாசனையில் அபியாசம் இப்போ உங்கள் கேள்வி என்னென்னா எல்லாருக்குள்ளே இருக்கிறது ஒரே தான் அவங்க அதை அனுபவிச்சா என்ன நான் அனுபவிச்சா என்ன அவங்க அனுபவித்தாலும் அதே தெய்வந்தான் அனுபவிக்குது நான் அனுபவித்தாலும் எனக்கு அது நல்லது கிடச்சாலும் எனக்குள்ளே இருக்கிற தெய்வம் தான் அனுபவிக்க போகுது அதே தெய்வம் தான் அங்கே இருக்குது இந்த இடத்துல நீங்கள் அபியாசத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய எண்ணம் இருக்கே எனக்குள்ளே இருக்கிற தெய்வம் தான் அங்கே இருக்குது அதை அனுபவிப்பது இறைவன் தான் இந்த தனி ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க அந்த விஷயம் ஞான மார்க்கத்துக்கான விஷயமா இருக்குது அது மோட்சத்துக்கு ஒரு உபாயம்தான் ஆனால் அது வந்து நம்மகிட்ட எழுந்த ஒரு வேண்டாத குணத்தை மாற்றுவதற்கான ஒரு ஞான பரமான எண்ணம் இந்த வேண்டாத எண்ணத்தை போக்குவதற்கு அந்த ஞானபரமான எண்ணம் அவசியம் ஆனால் இது முழுக்க இன்னும் ஆத்ம தியானத்துக்கு வரல அதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருக்கிறது தான் அங்கேயும் இருக்குது அதுதான் அந்த அடிப்படை அது ஞானபரமான எண்ணம் ஞான யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆத்மாங்கிறது வந்து எல்லா உடல்களிலும் அந்த ஒரே ஆத்மா இருக்கிறதுங்கிற கருத்து உண்மை கருத்து இல்லை உண்மை அதை நீங்கள் இப்போ தியானம் பண்ணுறீங்க திரும்ப 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 நினச்சி பார்க்குறீங்க அதுதான் அபியாசம் இது குணத்தியானத்தை ஞானபரமாக அபியாசம் பண்ணுவது இது ஆத்ம தியானத்திற்கு உதவிகரமாக இருக்கும் சரி இப்படி நினைக்காம அவங்களும் நல்லா இருக்கட்டுமே அப்படி நினச்சி பழகினாலும் அதுவும் உதவும் அதை விட இது இன்னும் கொஞ்சம் பெட்டர் மெத்தட் எது நீங்கள் சொன்னது அந்த இதே ஆத்மா தான் இருக்குள்ளே இருக்குது அவங்க அனுபவிச்சா என்ன நான் அனுபவிச்சா என்ன நானும் அவங்களும் உண்மையில் வேறல்ல என்று சொல்லுவது நல்ல ஞான நிலையில் கொஞ்சம் நல்ல உயர்வாக இருக்குது குணத்தினுடைய தன்மை நற்குணத்தினுடைய தன்மைகள் ஸ்வரூபம் அதை வந்து அனுபவிச்ச அதாவது அந்த குணம் என்கிட்ட இயல்பாகிவிட்டால் எனக்கு என்னெல்லாம் நல்லது கிடைக்கும் அப்படின்னு அதனுடைய பலன் இதை ரெண்டையும் நினச்சிக்கிட்டே இருப்பது தான் தியானம் அதை எப்படி நான் பயிற்சிக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அந்த உபாயம் வழிமுறை அதையும் தியானம் பண்ணணும் அப்போது ஸ்வரூபம் பிரயோஜனம் உபாயம் ஒரு நற்குணத்தை எடுத்துக்கொண்டால் அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு அதனுடைய ஸ்வரூபத்தை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கணும் அது கிடைச்சா என்னென்ன நல்லது நமக்கு வரும் என்பதை பற்றி ஆழ்ந்து நினைக்கணும் அது பிரயோஜனம் அதை பெறுவதற்கு நான் என்ன செய்யணும் இந்த நற்குணத்தை வரவழைத்து கூட நான் என்ன செய்யணும் என்ற அந்த முயற்சிகளை எப்படி செய்யணும்னு நினைப்பது உபாயம் இந்த மூன்று ஸ்வரூபம் பிரயோஜனம் உபாயம் ஒரு நல்ல குணத்தை எடுத்துக்கொண்டு அதுக்குண்டான இந்த மூணு விஷயத்தையும் திரும்ப திரும்ப நினைப்பது அபியாசம் இப்போ இது குணத்தியானத்தில் அபியாசம் இப்போ மெயின் கேள்விக்கு திரும்ப வருவோம் மோட்சம் அடைவதற்கு நம்ம என்ன மாதிரி அபியாசம் பண்ணணும் அனுபவம் இல்லை அது அபியாசம்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அபியாசமே மோக்ஷம்னு யாரும் சொல்லலை ஆனால் மோக்ஷத்துக்கு ஒரு அபியாசம் வேணும் ஏன்னா இப்ப குரு உபதேசம் பண்ணுகிறார் என்ன தத்துவமசி நிறைய

அதை உணர்ந்து கொண்டு அதில் ஆழ்ந்து செல்வது தியானிப்பது ஆத்மாவுடைய சொரூபம் என்ன நான் இந்த உடலல்ல மனமல்ல ஆத்மா அந்த உண்மையை குருநாதர் நமக்கு உபதேசித்து விட்டார் நமக்கு புத்திக்கு அது புரியவும் புரிந்து விட்டது ஆனால் ஜென்மாந்திர வாசனையாக நான் இந்த உடலுங்கிற தானே ஊறி போய் கிடக்கு அப்போ நான் வந்து எவ்வளோதான் நான் ஆத்மா ஆத்மான்னு சொன்னாலும் ஒரு புலிய மேலே பாயுதுன்னா நான் ஆத்மானு கையை கொடுத்துட்டு கடிக்கி விட்டுட்டு இருப்பேனா அளவுக்கு எனக்கு இன்னும் வரல ஐயோ நான் அலறி அடிச்சுட்டு ஓடுறேன்ல அப்போ என்ன எடுத்தோம் நான் இந்த உடலுங்கிற எண்ணம் தலை தூக்கிடுது அதுதான் வலுவாக இருக்குது நான் அப்படின்னாலே ஆத்மாங்கிறது இன்னும் மனசில் ஊறலை அப்படி ஊறுற வரைக்கும் அதை திரும்ப திரும்ப தியானிப்பது தான் நிதித்தியாசனம் என்று சொல்லப்படுகிற வேதாந்த தியானம் ஏன் அப்படின்னா அந்த அறிவு ஒரு தடவை வந்துட்டால் அதுக்கப்புறம் புதுசாக இல்லை ஆனால் அந்த அறிவுக்கு மாறான பொய்யான எண்ணப்போக்கு மாறணும் இப்போ மனசில் இருக்கக்கூடிய விருத்தி எண்ணம் மாறணும் அது ஆத்மா பற்றின உணர்வாக ஆகணும் அந்த மாதிரி அந்த உணர்வை திரும்ப திரும்ப கொடுப்பது தான் தியானம் அதுக்காக ஜெப்பம் பண்ணுற மாதிரி நான் இந்த உடலில் மனமல்ல ஆத்மா நான் இந்த உடலில் மனமல்ல ஆத்மா அப்படின்னு ஜெப்பம் பண்ணுறதும் இல்லை அந்த ஒவ்வொரு சூழ்நிலை வரையில நம்மளோட குணங்கள் அந்த ஒரு குறை பார்க்குறது அந்த மாதிரி வரும்போது டக்குன்னு நமக்கு இந்த எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க அதான் அபியாசம் ஆமாம் இப்போ ஒரு நடைமுறை வாழ்க்கையில் இப்போ நாம் வந்து உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கல நடைமுறை வாழ்க்கையில் ஒருத்தவங்க ஒரு நமக்கு கிடைக்காது ஒரு நல்லதை அனுபவிக்கிறாங்க அப்போ வந்து மனசு பழைய வழக்கத்துக்கு ஒரு புறாமைப்படுது உடனே இப்போ இந்த பெல்லாம் உப்பநியாசமெல்லாம் கேட்டிருக்கோம்ல உடனே மனசு சொல்லுது இல்லை அப்படி நீ நினைக்கக்கூடாது மனசுக்கிட்டே நம்ம பேசிக்கிறோம் நீ இப்படியெல்லாம் புறாமைப்படக்கூடாது அங்கே இருக்கிறதும் இங்கே இருக்கிறதும் ஒரே ஆத்மா தான் நான் தான் அங்கே இருக்கேன் அவளுக்கு கிடைச்சாலும் எனக்கு கிடைச்ச மாதிரி தான் இப்படி மனதுக்கு சொல்கிறோம் பாருங்க இதுவே அபியாசம் எது மோட்சத்துக்கான அபியாசம் ஆனால் இப்படி மனசில் எழுந்த எண்ணத்துக்காக இந்த எண்ண இந்த எண்ணத்தை நினைக்கிறோம் இப்போ நீங்கள் தியானம் பண்ணினா எப்படி இருக்கணும் மோட்சத்துக்கான தியான அபியாசம் ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தை தியானிக்கணும் ஆத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன நித்திய சுத்த புத்த முக்த ஆத்மா ஆத்மாங்கிறதுனா நித்திய என்று இருப்பது சுத்த தூய்மையாக இருப்பது புத்த அறிவுமயமாக இருப்பது முக்த விடுதலை அடைந்ததாக இருப்பது இதில் இன்னொன்று சொல்லாது ஆனந்தமயமாக இருக்குது நிறைவாக இருக்குது ஆனந்தம்னா நோய் துள்ளி குதிக்கிற மகிழ்ச்சிங்கிறாங்க அப்படி இல்லை நிறைவாக இருக்குது நான் நிறைவாக இருக்க எனக்கு இன்னும் வேண்டான்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைதி நிலை தான் ஆனந்தம் அதை பூரணமாக இருக்கிறது ஆனந்தமயமாக இருக்கிறது இதை ஆழ்ந்து உணரணும் ஜப்பம் மாதிரி சொல்லிட்டுருக்கிறதும் இல்லை சொல்கிறது கொஞ்சம் உதவும் ஆனால் அது முழுமையான தியானம் ஆடு அகம் பூர்ணக அப்படின்னு சொல்லி அந்த பூர்ணத்துவத்தை உணரணும் அகம் அசங்கக நான் எதரோடும் ஒட்டாதவன் இந்த உடம்பே நான் இல்லை அந்த உடம்புக்குள்ளே நான் இருந்தாலும் உடம்புக்குள்ளே நான் முடியல உடம்புக்கு ஊடையும் இருக்கேன் உடம்புக்கு வெளியிலையும் இருக்கேன் இந்த பிரபஞ்சமே எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு தன்னுடைய இயல்பை உணரணும் இது தியானத்தில் நினைக்கணும் இப்படி உணரணும் உணர்ந்து அறிவை அந்த உணர்வை பெறுவது அதுதான் ஞானபரமான அபியாசம் எப்படி ஆத்மாவினுடைய இயல்புகளை குரு உபதேசித்த வண்ணம் சரியாக புரிந்து கொண்டு திரும்ப 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 மனசில் போட்டு அலசி எடுத்து அதற்கு மாறான சந்தேகங்களெல்லாம் எல்லாம் நீக்கிக் கொண்டு உறுதியாக நான் ஆத்மா இந்த உடலல்ல மனமல்ல என்று தெரிந்துவிட்டது அப்போ கூட விபரீத பாவனையாக ஜென்மாந்திர வாசனையா நான் இந்த உடம்புங்கிற எண்ணம் வரும்போது அதை மாற்றுவதற்கு இல்லை நான் ஆத்மா என்று உறுதியாக ஆத்மஸ்வரூபத்தை நினைப்பது அது வெறுவன நினைக்கிறது இல்லை தியானிப்பது ஆழ்ந்து தியானிப்பது அதை ஒரு தூரம் நினைச்சிட்டு தியானிச்சுட்டு விடுறது இல்லை திரும்ப திரும்ப நினைப்பது அதுதான் அபியாசம் அந்த அபியாசம்தான் உனக்கு மோட்சத்தை கொடுக்கும் என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த இடத்துல தான் இது கூட எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கணக்கு அது நல்ல கணக்கில் ஒருத்தர் நிப்புணராக இருக்கார் அவர் அந்த கணக்கை போட்டு விடைய நமக்கு சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டார் நீ ஆத்மான்னு சொல்லிட்ட தத்வமசி நீ தான் அந்த ஆத்மா அந்த பரம்பொருள் விடைய சொல்லிட்டார் இப்போ நான் என்ன பண்ணணும் ஸ்டெப் எல்லாம் போடணும் என்னுடைய மனப்பக்குவத்துக்கு ஏற்ப ஒன்று ஒன்றா தாண்டி அதில் வந்து நிற்கணும் அப்படி நிற்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிற உபாயத்தை ரமண மகசிகள் சொல்லி கொடுத்துட்டு இப்போ இந்த வேதாந்த தியானத்தில் அகம் பூர்ணக அகம் நித்தியக அகம் சுத்தக அகம் அசங்கக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மனோபுத்தி அகங்காரத்துலலாம் இந்த ஆத்ம தியானத்துக்குரிய விஷயமாக தான் சொல்லியிருப்பார் இது இல்லை இது இல்லை இது இல்லை சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் அந்த சிதானந்த ரூப சிவோகம்ங்கிறது தான் சரியான ஆத்ம தியானம் அதை செய்வதற்கு இன்னொரு மெத்தடு தான் ராமண மகிழ்ச்சியன் சொல்லி கொடுத்த நான் யார் விசாரம் ஆதிசங்கரன் நான் சிவோகம் சொன்ன உடனே அதை நீ சிவோகம்னு பார்த்து சொன்ன உடனே நீ சிவன் ஆயிடுவியான் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு தான் அவர் சொல்ற என்ன எண்ணம் வந்தாலும் இந்த எண்ணம் எழுவது யாருக்கு இந்த எண்ணம் எழுவது எங்கிருந்து அப்படின்னு பாரு அந்த எண்ணத்தை நீ ஆராயாத அந்த எண்ணம் எப்படிப்பட்டதுன்னு நினைக்காத இது எங்கே இந்த முளைக்குது பூமியிலேருந்து விதை மேலே வருதுல்ல அப்போ அந்த விதை இந்த அந்த மேலே வந்திருக்கிற அந்த முளையினுடைய ஆரம்பம் வந்து பூமியில் ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம்ல அது மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ள கிளம்பும்போது நம்மில் அது எங்கிருந்து கிளம்புகிறதுன்னு பார்க்கணும் அந்த எண்ணத்தை பார்க்கக்கூடாது அதை ஆரம்பிக்கிற இடத்தை பார்க்கணும் அது ஆத்மா ஆத்மாங்கிற அந்த சைத்தன்யத்தில் உணர்வுலேருந்து தான் எண்ணம் வருது அது இன்னும் மலினமாக ஆனால் தான் ஸ்தூலமான உடம்பு ஆகிறது ஸ்தூலமான உடம்பும் சூட்சமான எண்ணமும் அதிசூட்சமான உணர்விலிருந்து வருகிறது ஆத்மாவிலிருந்து வருகிறது அதைத்தான் பார்க்கணும் அதை பார்த்துட்டிங்கன்னா அதோடு நான்டை வரும் கரைஞ்சு போயிடுவேன் அதை பார்க்குறதுக்கு தனியாக ஒரு ஆள் இருக்கேன்னு நினச்சிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாப்புறம் அது கரைஞ்சு போயிடும் அப்படி தான் மோக்ஷம் அப்படி பார்க்குறேன்னு சொல்லக்கூடியது அகந்தை அந்த அகந்தையும் உரு அழிதலே முக்தி அதுக்கு வழி நான் யார் என்று விசாரிப்பது விசாரிப்பதுங்கிறது யார்கிட்டையும் கேட்கு நான் யாருன்னு உங்ககிட்ட நான் கேட்க மாட்டேன் என்கிட்டையும் கூட நானே கேட்டுக்கல இந்த நான்கிறது இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறேன் தனக்குள்ளே அதை திரும்ப திரும்ப செய்யணும் அதான் அபியாசம் அபியாசம்னாலே திரும்ப திரும்ப செய்வது எதை திரும்ப திரும்ப செய்ய போகிறீங்க பக்தி மார்க்கம்னா இஷு தெய்வத்தினுடைய உருவத்தை குணத்தியானம்னா அந்த நற்குணத்தை வேதாந்த தியானம் அல்லது நிதி தியாசனம்னா ஆத்மாவை அப்போ அதுக்கு ஆத்மாவை தியானிக்கணும்னா ஆத்மாவின் இயல்பு என்னன்னு குருநாதர் உபதேசித்து நல்லா வாங்கி சலித்து எடுத்து நைஸாக பவுடர் பண்ணி வச்சுக்கணும் அதுதான் ஸ்ரவணம் கேட்டு அப்புறம் மனநம் பண்ணி தெளிவாக்கி எடுத்து வச்சுக்கிறது அதுக்கப்புறம் அதை நிதித்தியாசனமாக தியானம் பண்ணுவது அதை திரும்ப திரும்ப செய்வது இந்த அபியாசம்தான் மோக்ஷத்துக்கு நேரடியாக உதவக்கூடிய சாதனம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் அனுபவத்தில் அறியணும் அனுபூத்தியில் அறியணும் இவர் அனுபூத்திமான் அப்படின்னா ஏதோ ஒரு அனுபவம் அப்படின்னு நினைக்கக்கூடாது சரிப்பா அனுபூதிமான்னு சொல்கிறது தப்பா அப்படின்னு அனுபவம் அப்படிங்கிறது ஒரு தரம் வந்து முடிஞ்சிடக்கூடியது பொதுவா இவங்க நுணுக்கமாக இவங்க சொல்லும்போது என்ன மீன் பண்றாங்கன்னா ஒரு இந்திரியங்களுக்கு எட்டக்கூடியது ஒரு அனுபவம் இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இது திரிப்பாக இருக்குன்னு சொல்கிறேன் அது ஒரு அனுபவம் எவ்வளவு நேரத்துக்கு அது இருக்கும் இது கசப்பா இருக்குன்னு நீங்க எதை இன்னொன்று சொல்றீங்க அல்லது காரமா இருக்குன்னு அவ சொல்கிறேன் அல்லது இந்த படம் அழகா இருக்குன்னு சொல்றேன் எவ்வளவு நேரத்துக்கு நான் அதை பார்க்கும்போது தான் அப்புறம் எனக்கு அதை பற்றின அனுபவம் இல்லை வேற பக்கம் போயிடுது அப்ப அனுபவங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் ஆத்மாவை அனுபவிப்பது என்பது ஒரு தனிப்பொருளை அனுபவிக்கிறது அது அவை ஆகிவிடுவது ஆத்மாவை அடைவது என்பது ஆத்மாவை அறிவது ஆத்மாவை அறிவது என்பது ஆத்மாவாகவே இருப்பதுங்கிற அடுத்த ஸ்டெப்பு ரமணர் என்ன சொல்ற நீ ஆத்மாவை அறிவதுனா என்ன அது இன்னொரு உனக்கு அந்நியமாக இருக்கிற ஒரு புறப்பொருளை அறிவதில்லை அதுவாகவே நீ இருப்பது அப்போ மோட்சம் என்பது ஆத்மாவை அடைவது ஆத்மாவை அடைவது என்பது ஆத்மாவை அறிவது ஆத்மாவை அறிவது என்பது ஆத்மாவாகவே இருந்து விடுவது ஆத்மாங்கிறது நான் தான் என்னுடைய இயல்பு தான் என்றைக்கும் இருப்பது ம் அறிவை வடிவாக இருப்பது நிறைவாய் இருப்பது ஆசைகளற்ற ஆனந்தமாக இருப்பது எப்போதும் பந்தம் எதற்கும் உட்படாத விடுதலை சொரூபமாக இருப்பது என்று தன்னை அறிவது தான் அப்படியே இருப்பது இதுதான் முக்தி இதுக்கு மனசை திரும்ப 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 அந்த உணர்வில் தோய்த்து வைப்பது அபியாசம் திரும்ப திரும்ப செய்வது அபியாசம் அபியாசம்னாலே திரும்ப திரும்ப செய்யக்கூடிய பயிற்சி எதை திரும்ப திரும்ப செய்ய போறீங்கிறது நீங்கள் உங்களுடைய சாதனத்தில் எந்த படித்தரத்தில் இருக்கீங்கிறது பொறுத்து இஷதெய்வ ரூபத்தை தியானிக்கலாம் குணத்தை தியானிக்கலாம் விஸ்வரூபத்தை தியானிக்கலாம் ஆத்மாவை உங்களுடைய உண்மை இயல்பை தியானிக்கலாம் அதுதான் அந்த ஆத்ம தியானந்தான் மோட்சத்துக்கான நேரடி சாதனம் ஓம் ஸ்தாபகாய சர்மஸ்ய சர்வ தர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய रामकृष्णाय ते नमः